மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாட்டில் மன உறுதி எத்தனையாம் படிநிலை? மூன்றாவது பின்வருவனவற்றில் வேறுபட்ட வேர்வகையை உடைய தாவரம் எது? வேம்பு. பின்வருவனவற்றில் அச்சு ஊடகம் அல்லாதது எது? தொலைக்காட்சி. பின்வருவனவற்றில் எத்தாவரத்தின் வேர் உணவாக பயன்படும்? மரவள்ளி. விவசாயியின் தோழன் என அழைக்கப்படும் பிராணி எது? மண்புழு. ஒருவர் தனிப்பட்ட வகையில் பயன்படுத்தும் பொருள் அல்லாதது? தொலைக்காட்சி. பராக்கிரம சமுத்திரம் அமைந்துள்ள மாவட்டம் எது? பொலன்னர்வை. உடலை நோயிலிருந்து பாதுகாக்கும் போஷணி பதார்த்தம் எது? விட்டமின். வாந்தி பேதி நோயை பரப்பும் பிராணி எது? வீட்டு ஈ. கிழக்கு மாகாணத்தில் கடலுடன் கலக்கும் நதி எது? மகாவலி கங்கை. நீரில் முட்டையிட்டு இனம் பெருகும் பிராணி எது? நுழம்பு. கரப்பந்தாட்டத்தில் ஒரு குழுவில் பங்கு பெற்றும் வீரர்களின் எண்ணிக்கை யாது? ஆறு. செந்நிறக்கோள் அல்லது செங்கோள் என அழைக்கப்படும் கோள் எது? செவ்வாய். வித்து முளைப்பதற்கு அவசியமற்ற காரணி எது? சூரிய ஒளி. அதிகளவு நீரை தேக்கி வைத்திருக்கும் மண் எது? களிமண். சீனி மிக அதிகளவில் உள்ள பான வகைகளின் மேலுறைகளில் உள்ள வகைக்குறியீட்டின் நிறம் யாது? சிவப்பு. தண்டிலும் கிளைகளிலும் காய்க்கும் தாவரம் எது? பலா. சிகிரியா குன்று அமைந்துள்ள மாவட்டம் எது? மாத்தளை. வாயினால் ஊதுவதன் மூலம் ஒலி எழுப்பும் சங்கீத உபகரணம் எது? கொம்பு.